ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு 24 பேச்சுலர்ஸ். நான் உங்க அக்பர். இன்னைக்கு நாங்கள் எங்க இருக்கோம்னா, பாஞ்சாலி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்குள்ளே இருக்க ஒரு பாய் கடையில் இருக்கோம். ஸோ பாய் கடை பிரியாணி ஃபேமஸ் வாங்க. ஸோ சண்டே வேற பிரியாணி சாப்பிட்டா இன்னைக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை. ஆயுத பூஜை ஸ்பெஷல், எல்லாருமே நல்லா கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ பாய் கடை பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ காய்ஸ், நம்ம பிரியாணி வாங்கியாச்சு. எப்படி இருக்கு இப்போ டேஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் இந்த பிரியாணி. ஒரு ஃபுல் பிளேட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காரு 90 ருபீஸ்க்கு. ஸோ இவ எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். ரெண்டு சிக்கன் பீஸ் கொடுத்துருக்காரு. ஜூமில் காமிங்க. ரெண்டு சிக்கன் பீஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. பீசஸ் ஆஃப் பிரியாணி. பிரியாணியில் ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்லா கலந்து அந்த கரம் மசாலாவோட அந்த ஸ்மெல்லு, தக்காளியோட ஸ்மெல்லு, சிக்கனோட ஸ்மெல்லு எல்லாமே சாப்பாட்டில் கலந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக இருக்குது. ஸோ யூ வாண்ட் பிரியாணி? ஊறுகாய் கொடுத்துருக்காரு பாருங்க. பிரியாணிக்கு எத்தனை பேர் ஊறுகாய் சாப்பிட்ருக்கேன்னு தெரியாது, பட் ஆனால் எங்கள் ஊர்லேயே தான் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். ஸோ இவரும் அதை ஃபாலோ பண்ணுறாரு. பிரியாணி ஊறுகா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹாஃபு குவார்டர் ரெண்டு டைப் ஆஃப் பிரியாணி தராரு. குவார்டர் வாங்கினீங்கன்னா 50 ருபீஸ்னு நினைக்கிறேன். ஹாஃப் வாங்கினீங்கன்னா 90 ருபீஸ். குஷ்கா வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தராரு, 25 ருபீஸ் அண்ட் 50 ருபீஸ்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. இப்போ நான் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி முடிஞ்சிச்சு. குஷ்கா தான் இருந்தது, நான் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன், எனக்கு பிரியாணி கிடச்சிது. சிக்கன் சாப்பிட்றதே ஒரு மகிழ்ச்சி தான், சிக்கன் சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம் தான். தினமும் கூட சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம். ஆஃபீஸ்லாம் சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி வெளியில் வந்தால் நாங்கள் சாப்பிடுவோம். சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்டாச்சு. சிக்கன் பீஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சிக்கன் பீஸ் நல்லா வெந்திருக்கு. ஸோ சூப்பராக வெந்திருக்கு. மடித்து உள்ளே வச்சு சிக்கனை எடுத்து அப்படி வாய்க்குள்ள விட்டா சரிங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டும் தான், நோ மட்டன் பிரியாணி. ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்டா அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்க. பிரியாணி பார்த்துடே நல்லாயிருக்கு. அப்படியே போய் படுத்து தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கி வந்துருக்கலாம். ஓவரால் நம்ம ஒரு ஃபுல் பிளேட் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு, உங்களுக்கே தெரியும். சூப்பராக இருந்தது. ஸ்பைசஸ்லாம் நல்லா போட்டு நல்லா பிரியாணி மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கனும் வந்து பிரியாணி ரைஸோடு சேர்ந்து எக்ஸ்ட்ராடனரி ஒரு சிக்கன் பிரியாணி.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். 24 பேச்சஸ் அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பை பாய்.